பரண்ட துவையலுக்கு ரெண்டு கையிலும் எண்ணெய் தடவிக்கிட்டு பரண்டையை கிளீன் பண்ணிக்கலாம். பரண்டையில உள்ள மேல் பகுதியில நார் இருக்காது, பிஞ்சா இருக்கிறதுனால அப்படியே போட்டுருங்க. அதுக்கு அடுத்த பகுதியில நார் கொஞ்சமா வரும், அந்த நாரை பார்த்து கவனமா கிளீன் பண்ணிக்கோங்க. அடிப்பகுதியில உள்ள பரண்டையில பட்டப்பட்டையா நார் வர மாதிரி இருக்கும், கையில நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நைஃப் வச்சு கிளீன் பண்ணுங்க, அல்லது கை நம நமல இருக்கும், நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாலு பூண்டு பருக்கள், ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு வறுபட்ட பிறகு 75 கிராம் பொடி வெங்காயம், லேசா வதங்கிய பிறகு 7 வத்தல், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி போட்டு வதங்கிய பிறகு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு 4 கிண்டி 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிய பிறகு ஒரு தட்டுல ஆற வச்சுக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பரண்டையை போட்டு நல்லா வதக்கிடணும். அப்பதான் தொண்டையை பிடிக்காது, நம்ம நம்மனு இருக்காது. ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற தட்டுல போட்டு ஆற வச்சு ஜாரில போட்டு 80% அரைச்சிக்கணும். ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, பொரிஞ்ச பிறகு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். தேங்க்யூ.